தாயின் தனங்களில் பசியாறும் குழந்தையை வெடுக்கன பிடுங்கியதாய் நம்மை பிரித்தது காலம். நமது வீட்டிலும் காலம் கல்லறிய தெரித்து கிடக்கும் திசைகளில் வீசப்பட்டோம். சொந்த மண்ணின் கடைசி துகளை பாதத்திலும் கனத்த இதயத்தின் கரையெங்கும் கனவுகளுமாய் ததும்ப துவங்குது கல்லூரி வாழ்க்கை. முதல் நாள் வகுப்பு, தெரியாத முகங்கள், புரியாத முரண்கள், அறிமுக நிமிர்த்தமாய் ஊர் சொல்லி பெயர் சொன்னோம். யார் சொல்லி வந்தது கடவுளின் தூதுவன் போல் நம்முள் நட்பும் உரிமையும். ஏதோ ஒரு நாள் எழுவிக் கொண்டிருக்கையில் மைமறித்த பேனா கைவிரிக்க எக்ஸ்கியூஸ் மீயை துணை களைத்து பேனா கடன் வாங்கியதில் வட்டியாய் வளர்ந்தது நட்பு. கல்லூரி பேருந்து நமக்கு கிடைத்த நடமாடும் நாடாளுமன்றம். விவாதங்கள் நட்பை வீரியப்படுத்தின. கல்லூரி பேருந்தின் அத்தனை இருக்கையும் அன்றைய தேர்விற்கான அவசர பாடசாலை. ஒரு தட்டில் ஒன்று கூடி நாம் உண்ண நிறைந்தது வயிறு மட்டுமல்ல உயிரும் தான். நகராட்சி அலுவலகங்களில் கூட ஒருமுறைதான் விடுப்பு விண்ணப்பங்களில் பலமுறை பதிவு செய்தோம் பாட்டி இறந்ததை. பொங்கலுக்கு எடுத்த சட்டை நண்பர்கள் போட்டு போட்டு தீபாவளிக்குத்தான் திரும்ப வரும் நட்பின் யாத்திரை முடிந்து முதல் முறை சிரித்த அரியர் அதை முறித்து போட விழித்த இரவுகள். இரவோடு இரவாகி விடிய விடிய விழித்திருந்த விடுதி வாழ்க்கை. நண்பன் வீட்டு திருமணத்திற்காய் ஒட்டு மொத்தமாய் மட்டம் போட்டு திட்டங்கள். கேக் பூசி திரிந்த நள்ளிரவு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள். நம் வாழ்க்கையை வெள்ளையடிக்க சுண்ணாம்பு கட்டியை கையில் எடுத்த ஆசிரியர் எனும் இரண்டாம் பெற்றோர்கள். இன்னும் எத்தனையோ நிஜங்கள் இன்று நினைவுகளாய். அதை நினைக்க நினைக்க பிறழும் கண்ணீரின் ஒட்டுமொத்த அடர்த்தி கல்லூரி வாழ்க்கை.